அதுக்கு மேல இருக்கு எங்க போய் இந்த கதையை சொல்ல இந்த துணி எல்லாம் போட்டுட்டு பாத்திரத்தை கழுவிட்டு வீட்டுக்குள்ள வேலை துணி அப்படியே கடந்து போயிடும் அப்புறம் மாதிரி இடத்துல மழை வந்துருது எங்கிட்ட துவைக்க இன்னைக்கு வவுத்து படுத்த அப்படியே கிடக்கும் நாளைக்கு பார்த்தா ஒரு முட்டைக்கு சேர்ந்து போயிடும் அதே அப்பப்ப துவைச்சா நல்லது ஏய் அதுதான் துவைக்க வேணாம் நான் துவைக்கிறது அலசி கூட போடக்கூடாதா இல்ல பிள்ளையா அதாவது துணியை கூட துவைச்சுக்க கூடாதா அதுவும் பண்ண மாட்டாளுவா கத்துறதெல்லாம் கேட்டுட்டு தான் உங்களுக்கு ஒரு குருன்னு உட்காந்துருப்பாள் ஒரு ரூமுக்குள்ள அந்த அந்த தண்ணி ரொம்ப போயிட்டு இருக்கு பைப்பு தண்ணி அடிச்சுட்டானோட என்ன பண்றது அந்த தண்ணி வர நேரத்தில் தண்ணி பிடிச்சாதானே

சரி வாங்க போய் அம்மாக்கு சர்ப்ரைஸா நின்னு எல்லாத்தையும் பார்த்து குடுக்கலாம் சரியா சரி வாணிதா போலாம் கொண்டம்மா நான் துணி துவைச்சுக்கிறேன் மூஞ்சிக்கு முன்னாடி நிக்காத ஓடிடு சொல்லிட்டேன் என்னம்மா இப்படி எல்லாம் முறைச்சு பாத்தீங்கன்னா சிரிப்பு சிரிப்பா வருது ப்ளீஸ் முறைக்காத இப்ப எதுக்கு வந்து நிக்கிற பாதி முடிச்சதுக்கு அப்புறமா இன்னும் இவ்வளவு இருக்குல்ல நான் கொஞ்சம் அது துவைக்கிறேன் குடு உன்ன பாத்தா பாவமா இருக்குமா இவ்வளவு நேரம் என்ன பழம்பு பழம்பிட்டு இருந்தா டெய்லி இப்படிதான் பழம்புவியா அடி பாவியலா நான் குழம்புறதுனால பாவம் பார்த்து எனக்கு வேலை பார்த்து கொடுக்க வரையிலோ ஒன்றும் தேவையில்லாமல் உங்கள் வேலை நீங்கள் கிளம்புங்க எனக்கு டெய்லி பார்த்துக்கிறவனுக்கு பார்த்துக்க தெரியும் எம்மா உனக்காக நாங்கள் பார்த்து கொடுக்குறேன்ட்டு வந்திருக்கோம் நீ அப்புறம் இப்படி பண்ணினா அப்புறம் நான் போயிடுவேன் ஏற்கனவே எவ்வளோ வேலை இருக்குன்னு சொன்னேன் இன்னும் சமைக்கணும் வேற சமைக்க எவ்வளோ சமைக்குமா நீ வேறடி சமைக்கிறேங்கிற பேரில் அதை எதுவும் கொட்டி வச்சுன்னு ஐயி உங்கள் அப்பா யார் வச்சு வாங்குறது அப்போ குடு நானே துணி துவைக்கிறேன் வேணா அங்கே பார்த்தா தள்ளி போட்டிருக்கேன் எடுத்துகிட்டு வந்து விளக்கு அது அனிதா எடுத்துகிட்டு வாரா என்னடி அம்மா ஆச்சரியமா இருக்கு நீ துணி துவைக்க வர வந்து அங்கச்சி காரி பாத்திரம் விளக்க போறாளா ஆமாமா என்னடி புதுசா இருக்கே என்ன சபதம் எடுத்துக்கிய ஆ நீ கத்திரல பார்த்துட்டு தான் பாவமா இருந்துட்டு வந்தோம் இப்போ தர முடியுமா தர முடியாதா சரி சரி வாங்க அம்மா இவ்ளோ தான பாரு எல்லாத்தையும் எடுத்து வந்துட்டியா அம்மா ஆமாமா குனி தாத்தா இப்பதான் அம்மாக்கு ஒரே சிரிப்பு ஆமாடி ஆமா அம்மாவா நீ அம்மா நானே கழுவிறேன் ஐயோ இன்னைக்கு கிந்துட்டு இருந்த பையன் பிள்ளைகளுக்கு புத்தி வந்துச்சு கடவுளை நீதான் காப்பாற்றணும் எங்கடி அனிதா அவளுக்கு வேலை செய்யலாம் சின்ன பிள்ளையாடி அவள்கிட்ட எதுவும் சொல்லாதியா மட்டும் அவளுக்கு என்ன தெரியும் சொல்லு மாவோம் வா வாமு வா இப்படி பூசிட்டு இருந்தேன்னு இன்னைக்கு சரியா வேலை அடைச்சி பிடிச்சி எங்களுக்கு தெரியுமா நீ கிளம்ப கெளந்து வரட்டும் அடிப்பாவி கிளம்பு கெளந்து காற்று வரட்டுமா இதெல்லாம் எங்க இருந்து தெரியட்டியா அதெல்லாம் ஒரு ஃப்ளோல வரதுதான் அனிதம்மா நீ கழுதியா அம்மா வரவமா அம்மா வேண்டாம்மா எனக்கு தெரியும் சரி சரி நல்லா க்ளீனா இருக்கணும் துணி க்ளீனா இருக்கணும் பாத்திரம் க்ளீனா இருக்கணும் சொல்லிட்டேன் கொஞ்சம் என்னாச்சு இருந்துச்சு அடி கழுத்துறேன் பாத்திடுங்க அதெல்லாம் சூப்பரா இருக்கும் பாக்கறே பாக்கறே எப்படி இருக்குன்னு அம்மா அழுத்தி பிடிச்சு நல்லா தேக்கணும் எவ்ளோ அழுக்கு பாரே சரியா நீ வளர்க்க மாட்டேம்மா அம்மாவே பாக்கற நீ நீ போவேன் போகிறால நீ பின்னதுக்கு இப்படி தான் நாங்கள் வந்தோம்னா வேணாம் வேணாம் அப்புறம் எங்களை பிடிச்சி திட்டுவா இது எங்களுக்கு தேவையா அதுவும் உண்மைதான்டி தாண்டி நீங்கள் வேலை பார்க்க வந்து மனசையே கேட்க மாட்டேங்குது அப்புறம் ஒன்றுமே பார்க்கலன்னா திட்டணும்னு தோணுது ஏன்னா அப்படியே போங்க இப்போ வேலை நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது பாவமாக இருக்குடி சின்ன பிள்ளைல பார்க்க சொல்கிறோமே அப்படின்னு அப்புறம் இப்படி எங்களை பண்ணினா அப்புறம் நாங்கள் அப்படி தான் ஒன்றுமே பார்க்காம உட்காந்துருப்போம் சரி சரி அதுவும் அப்படியே வருது தப்பு தான் நீங்களே பாருங்க சரிம்மா நீ போ நீ போயிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வந்து பாரு எப்படி நீட்டாக இருக்குண்ணே சரிம்மா முன்னே குட்டிக்கு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் மூவ்மெண்ட்லாம் இருக்குது ஒரு வேளை பெண் குழந்தையா இருக்குமோ நமக்கு ஒன்றும் பெண் குழந்தைனா பிரச்சனை இல்லை ஆனால் அவர் தான் என்ன ஃபீல் பண்ணுறாரோ தெரியல பாவும் அத்தை ஃபீல் பண்ணுவாங்க மறுபடியும் பொண்ணா அப்படின்னு நமக்கு எந்த குழந்தையா இருந்தாலும் பிரச்சனை இல்லை அவர் தான் தாங்குவாரான்னு தெரியல கடவுளே நீ நான் அப்பா எனக்கு எந்த குழந்தையா இருந்தாலும் நல்லபடியாக பிறந்தா போதும் நல்ல மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே ஐயோ வாயில் வரும்போதே ஆரம்பிச்சிட்டாலேன்னு வருது என்ன குழந்தையா இருந்தாலும் சரி என்ன குழந்தையா இருந்தாலும் நல்லபடியாக பிறந்தா போதும் சுஜா

இல்லைங்க நம்ம அணுக்குட்டியை விட இந்த குழந்தைக்கு மூமெண்ட்லாம் அதே மாதிரியே இருக்குங்க அணுக்குட்டி மாதிரியே அதான் ஒரே டவுட்டா இருக்கு என்ன டவுட் பெண் குழந்தைனா ஆமா நான் எதுவும் ஃபீல் பண்ண மாட்டேன் உங்களை நினைச்சாதாங்க கவலையா இருக்கு என்ன பண்றது ஆசை ஒரு பக்கம் இருக்குதான் அதுக்காக நம்ம நினைச்ச மாதிரியே கடவுள் கொடுப்பாரா சொல்லு அப்படி நீங்க சாதாரணமாக எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓகே சில நேரம் ஃபீல் பண்றீங்களே மனசுல ஒரு வாரத்துல கனவுகள் இருக்கு ஃபீலிங்கும் அப்பப்போ வருது பாத்துக்கலாம் விடு கான்ஃபிடன்ட்டா சொன்னீங்கன்னா பரவாயில்லை எப்படி சூஜா ஃபீல் பண்ணாம இருக்க முடியுமா சொல்லு

நீங்க கூட்டதே எனக்கு தெரியல இல்லனா உடனே ஏன் கேட்றப்பேன்ல அத வச்சு கண்டுபிடிச்சிடுவீங்க நான் அதே யோசிச்சிட்டு இருக்கேன்னு ஆமா அப்ப இன்ன கேக்குற சரி வா ஒரே பசியா இருக்கு என்ன லஞ்ச் இன்னைக்கு தெரியலங்க அத்தை தான் செஞ்சிருக்காங்க வாங்க போய் சாப்பிடுவோம் ஐயோ எங்க அம்மா கை பக்குவமே கை பக்குவனப்பா ஓ அப்ப நாங்க நல்லா சமைக்கலையோ அப்படி சொல்லல சுஜா நீ ஒரு டேஸ்ட் நீ சமச்சா எங்க அம்மா சமச்சா அது ஒரு டேஸ்ட் அதுதான் சொல்ல வந்தேன் சரியா ஆ நல்ல கதை கதைதாமா நம்பிட்டேன் நம்மளனா போ அதான் உண்மை சரிங்க சரி வாங்க பசிக்குதுன்னு சொன்னீங்க வாங்க சாப்பிடுங்க ஊமைனு குமார் எல்லாம் எங்க உள்ளதான் இருந்தாங்க டிவி பாப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க எல்லாரும் சாப்பிட்டாங்களா நீ சாப்பிட்டியா இல்லங்க இன்னும் யாரும் சாப்பிடல வாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம் என்ன இது சொன்னாங்களா வண்டி பத்தி நல்ல வண்டி அது அவங்க ஏதாவது குறை சொல்லிருக்காங்களா ஏங்க நீங்க வேற அவங்க எது வாங்கி கொடுங்க குறையே இருந்தாலும் குறையே இல்லன்னு சொல்லுவாங்க ஹாய் நண்பர்களே கமெண்ட்ஸ் நேம் சொல்லுவோமா சந்திரா விஜேந்திரன் தமிழ் செல்வம் சங்கர் வினோதா ஷெரின் சித்தாரா சிவரஞ்சனி விஷாந்த் ராஜேஸ்வரி சுகுந்தி மணிகண்டன் இளங்கோவன் ஸ்ரீனிவாசன் சர்லா ராமன் குட்டி நியாஸ் அகமத் நிரோசா லியா ஜெயசித்ரா தேன்மொழி நம்ம சேனல் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க பாய் நண்பர்களே நிறைய பேர் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போதான் எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் உங்கள் சேனல் நம்ம சேனலுக்கு எப்போவுமே சப்போர்ட் தேவை ஆமாம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே பார்த்துட்டு இருக்கீங்க கண்டிப்பா எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வீடியோஸ்லாம் லைக் பண்ணிருங்க ஷேர் பண்ணிருங்க கமெண்ட் பண்ணிருங்க பாய் நண்பர்களே